ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா, உங்களோட அந்த வரலாறு புக்கு நான் நேத்தா படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களை பத்தி ரொம்ப பொதுவா வந்து நான் ஏதாவது ஒரு கருத்தை ஃபாலோ பண்ணா அந்த கருத்து எழுதினவங்களை பத்தி தெரிஞ்சுட்டு ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டேன். பட் நம்ம விஷயத்துல எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அது படிக்கும் போது நீங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இத பத்தின தேடுதல் இருந்து அதை பத்தி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு வருஷம் நீங்க தேடினது வந்து எனக்கெல்லாம் ஒரு 25 வயசு அப்படி இருக்கும் போதே கிடைச்சதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அது உங்களோட அந்த முயற்சி இல்லாம எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காது. கேள்வியா இல்லாம ஒரு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, அதான் ஜீவமணி அண்ணா கூட கேட்டிருந்தேன் அவங்களோட பழைய போட்டோஸ் இருந்தா எங்களால பாக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா அந்த புக்கு படிக்கும் போது எங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அவங்க போட்டோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா. அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட நான் பார்த்த வரைக்கும் உங்களோட அந்த கனவு அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிறது தான் உங்களோட லட்சியமா இருந்திருக்கு வாழ்க்கையில. அத நீங்க நல்லபடியா பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படி அப்பீல் பண்ணீங்க, அதை அடைஞ்சிட்டீங்களா மத்தவங்களுக்கு உதவுறதுங்கிறத? அதான், அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடைஞ்சாச்சு. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னா, வேர்ல்டு லெவலில் எல்லாருக்குமே ஒரு ஒரு சர்வதேச அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஐநா சபைன்னு வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்மி இல்லாத ஒரு அம்சம், அல்லது ஆர்மி வந்து எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கில் செயல்படக்கூடிய ஆர்மி லெவலில் எல்லாமே இருக்கணும். ஒரு அடுத்த ஒரு கான்செப்ட், அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாங்க. ஆர்மி போலீஸ் எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் மேனருக்கு வந்து கிரியேட்டிவ் மேனருக்கு வந்துருச்சுன்னா நம்ம உலகத்தோட இயக்கம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது உண்மையிலே வேலிட் பாயிண்ட். ஆமா, சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரியா, சரி. நெக்ஸ்ட் இந்திரா அவங்க பேச வருகிறாங்க. இந்திரா, அன்மியூட் பண்றீங்க, நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 1 மினிட் டவுட் ஐயா, இது நீங்க ஹோலினஸ் அன் சொல்றீங்களே ஐயா, சர்வதுப ஞானம் பண்ணும்போது, அப்ப அந்த ஹோலினஸ்னா சூன்யம் தானே ஐயா? அது அந்த இதுல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கூட நிர்விகர்ப ஞானமும் அதுல மிக்ஸ் ஆகுதா ஐயா? அது இல்ல, நிர்விகர்ப ஞானம்ங்கிறது நம்ம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியா இருக்கும். இது வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்லை, நீங்க டோட்டலா உங்களை வந்து டோட்டாலிட்டியோட இணைகிற மாதிரி. அது எல்லாமே டோட்டல் கான்செப்ட்ஸுக்கும் வர்ற மாதிரி, எல்லாத்தையும் ஒன்று ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்குற மாதிரி, ஒட்டு மொத்தமாக ஃபீல் பண்ற மாதிரி, ஒரு டோட்டாலிட்டி ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நிர்விகற்ப தியானங்கிறது வந்து அது நான்கிற அம்சத்தில் மட்டும் கவனம் செலுத்துறதுங்கிற மாதிரி, நான்கிறத தவிர வேற இது எல்லாத்தையுமே விட்டுறது. அது ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுறதுங்கிற மாதிரி, அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை வச்சு பண்ணுறது. இது அப்படி ஃபோக்கஸிங் பாயிண்ட் இல்லாதபடி எல்லாத்தையுமே டிஃபோக்கஸிங்கிற மாதிரி, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி. அப்ப அந்த சர்வரூப தியானமா கொஞ்ச நாள் தான் பண்ணேன், ஒரு 1 மந்த் ஆகுது. அப்ப எது முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் சொல்லிட்டு, நம்ம கண்ணு காது நாக்கு அன்னது ஒண்ணுமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? அது அப்படியே போகுதுன்னு தெரியுது. ஆனா நம்ம மனசு கூட அப்படியே மறந்துருது எல்லாமே வேலைகள், புற வேலைகள் இருக்கு, இருந்தா பண்ற அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டுட்டே, ஆனா மறதுன்றது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல வேற வேலைகளுக்கு, ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல நடக்கிறது, இப்ப என்ன இருக்கு அது மட்டும் பண்ணா போதும், அப்படிதான் வந்து வேலை செய்யுது ஐயா. அது கரெக்டா தானே ஐயா? சரிதான்.